ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய விடுதலைக்காக பெண்களோட சுதந்திரத்துக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக நிறைய பேர் வந்து கவிதைகள் பாடல்கள் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க ஆனால் வந்து பாரதியார் மட்டும் ஏன் ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னா அப்போ உள்ள கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் மேல் தட்டில் படித்த மக்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும் ஒரு சாதாரண மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கவிதையெல்லாம் புரியாது ஆனால் வந்து பாரதியாரோட பாடல் கவிதை எல்லாமே ஒரு பாமர மக்களுக்கு கூட ஈஸியாக வந்து புதித மாதிரி இருந்துச்சு ஒரு பாமர மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி எல்லாமே வந்து எளிய நடையில் வந்து எழுதியிருப்பார் அதனால தான் பாரதியாரோட கவிதைகள் பாடல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் வந்து சிறப்பாக இருக்கு பாரதியார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய மொழியில் வந்து புலமை பெற்றிருப்பார் அது மாதிரி நிறைய பத்திரிக்கை நடத்தியிருப்பார் பெண் விடுதலை அப்புறம் குழந்தை திருமணம் தீண்டாமை அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்துக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து போராடி இருப்பார் அவர் வந்து ஒரு சிறந்த தேச பக்தன் அப்படிங்காங்க அவரோட இளம் வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுப்பாங்க அவருக்கு வந்து கவிதையில் வந்து பெரிய ஞானம் இருக்கும் அதனால் வந்து எட்டே ஊர் அரமனையில் அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து இப்போ ஏற்பட்ட அந்த பாரதியாரை பற்றி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பாரதியார் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எட்டயபுரத்தில் வந்து பிறந்திருப்பார் அவர் வந்து செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இறந்திருப்பார் இவரோட ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க இவரோட பெயர் ஆரம்பத்தில் வந்து சுப்பையா அப்படிங்கிற பெயர் தான் பாரதியாருக்கு இருக்கும் அது வந்து சுப்பிரமணியம் என்ற சுப்பையா அப்படிம்பாங்க இவரோட பதினோரு வயசில் பார்த்தோம் அப்படின்னா எட்டேபுரம் அரண்மனையில் ஒரு கவிதை விவாதத்தில் வந்து கலந்துக்கிடுவார் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி வந்து பெறுவார் அதனால அவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற அந்த பட்டத்தை பதினோரு வயசுலேயே வந்து கொடுக்காங்க அவரோட பதினஞ்சாவது வயசுல பார்த்தோம் அப்படின்னா ஏழு வயசான செல்லம்மாள் அப்படிங்கிறவங்கள வந்து கல்யாணம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வந்து பனாரஸ்ல இருந்திருக்காரு அந்த டயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாரு ஓகே அவர் பெனாரஸில் போது அவர் தோற்றத்தில் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா தாடி வளர்த்தார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சீக்கியர்கள் மேலே வந்து நிறைய ஈடுபாடு இருந்துச்சு அதனால வந்து இவரும் டர்பன் வந்து கெட்டுவார் அவரோட பார்வை வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன பகுதியை நோக்கி தான் வந்து இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் உலகத்தை நோக்கி அவரோட பார்வை வந்துச்சு அதாவது உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது என்னென்ன புரட்சியெல்லாம் நடக்குது என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற அவரோட பார்வையை வந்து உலகத்தை நோக்கி வந்து விரிவுபடுத்துவார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த டையத்தெல்லாம் வந்து அதிகமாக தேசிய உணர்வு ஆன்மீக உணர்வு எல்லாமே வந்திருக்கும் அவரோட கவிதைகள் எல்லாமே எதை மைய பொருளாக எதை தீமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரியாட்டிசம் தேசிய உணர்வு அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான விடுதலை குழந்தை திருமணம் தீண்டாமை அதுக்கப்புறம் வந்து ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சி இதெல்லாம் சார்ந்து தான் வந்து அவரோட கவிதைகள் எல்லாமே பெரும்பாலும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தோம் அப்படின்னா சூரத் பிளவு வந்து நடக்கும் அதாவது விடுதலைக்காக போராடினதில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பிரிஞ்சிருவாங்க ஸோ மிதவாதிகள் அப்படின்னா அகிம்சை முறையில் அமைதியாக வந்து போராடுவாங்க தீவிரவாதிகள் அப்படின்னா தீவிரமா அரசாங்கத்தை எதிர்த்து வந்து போராடுவாங்க பாரதியார் பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைடில் போய் வந்து சேர்ந்துருவார் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட தலைவராக பார்த்தோம் அப்படின்னா பால கங்காதர வந்து இருப்பார் பாரதியார் வந்து சுதேசமுத்திரன் பாலபாரதம் அந்த பத்திரிகை எல்லாத்துலேயுமே வந்து பணியாற்றியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவர் மேலே வந்து கைது நடவடிக்கை வந்து எடுக்கும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வரும் அந்த டையத்தில் அவர் வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தால் பாண்டிச்சேரிக்கு வந்து பெயருவார் பாண்டிச்சேரியிலேருந்து இந்தியா விஜயா பாலபாரதம் சூரியோதயம் அந்த பத்திரிகைலாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா சுதேச கீதங்களை வந்து வெளியிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அரவிந்த் கோஷ் லாலா லஜ்பத் ராய் வி வி ஐயர் அவங்க எல்லாத்தையும் வந்து சந்திப்பார் பாரதியார் வந்து வேத இலக்கியங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிடுவார் அதே மாதிரி பகவத்கீதை பதஞ்சலியோட யோக சூத்ரா அது எல்லாத்தையும் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா விஜயா அந்த பத்திரிகை எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பாண்டிச்சேரியில் இருந்து ரிட்டர்ன் ஆவார் அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வந்து கைது பண்ணிடும் அப்போ ஆனி பெர்சன்ட் சிபி ராமசாமி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவரை வந்து அவரோட விடுதலைக்காக வந்து உதவி பண்ணுவாங்க ஒரு மூணு வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியை வந்து சந்திப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சுதேச மித்திரங்களை வந்து பணியாற்றுவார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு சில புக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் யாரோட புக் அப்படின்னா அரவிந்தர் திலகர் சுவாமி விவேகானந்தர் அவங்களோட புக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அதே மாதிரி வந்து மத கடவுள்களை பற்றி எல்லா மத கடவுளை பற்றியுமே அவர் வந்து எழுதியிருப்பார் அதனால் இவர் வந்து மகா கவி அப்படிமாங்க செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர் இறந்துருவார் பாரதியாரை பற்றி தமிழ் புக் அதாவது லாங்குவேஜ் பொது தமிழ் புக்லயும் ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க நம்ம அதையும் இப்போ வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரோட புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து நாட்டுடைமை ஆக்குவாங்க இவர் வந்து ஒரு நல்ல கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி சோ எல்லா பணியும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சிறப்பா எல்லாருமே வந்து ஈடுபட்டிருப்பார் இவரோட முக்கியமான பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஓகே ஸோ இந்தியா நாளிதழை வந்து இவர் சிகப்பு கலரில் வந்து வெளியிடுவார் என்ன காரணம் அப்படின்னா புரட்சி ஸோ புரட்சியோட நிறம் வந்து சிகப்பு அப்படிங்கிற மாதிரி சிகப்பு கலரில் அவர் வந்து வெளியிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இவர் அரசாங்கம் சிறப்பிச்சு தபால் தலை வந்து வெளியிடும் அதே மாதிரி சுதேச சங்கங்கள் எல்லாமே வங்க பிரிவினை ஸோ வங்க பிரிவினை ஒட்டி சுதே சங்கங்கள் எல்லாமே வந்து உருவாகும் சென்னை கடற்கரையில் இவர் வந்து வங்கமே வாளிய அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியார் வந்து பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னையில் வந்து பால பாரத சபையை வந்து தொடங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பத்திரிகையில் காந்தியை வந்து ஒரு பசு மாதிரி ஸோ ஒரு பசுவுக்கு வந்து காந்தியோட முகத்தை கொடுத்து இந்தியாவுக்கு வழிகாட்ட வரும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிமுகப்படுத்துவார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பார்த்தோம் அப்படின்னா அந்நிய துணிகளை எரிக்கும் போராட்டம் ஸோ அந்நிய துணிகளை வந்து தீயரிக்கிற போராட்டம் வந்து பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து சாந்தி நிகேதனில் வந்து தங்கியிருப்பார் அப்போ வந்து அவரோட தூய்மை எளிமை இதெல்லாம் பார்த்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரை மகாத்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் இதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க நீ எம்மான் மகாத்மா நீ வாழ்க அப்படிங்கிற மாதிரி பாரதியார் வந்து பாடல் பாடியிருப்பார் ஸோ ரவீந்திரநாத் ஆகூருக்கு முன்னாலேயே இவர் பாரதியார் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த மகாத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பார் ரஷ்ய புரட்சியை வந்து சமதர்ம புரட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியார் சொல்லியிருப்பார் அதே மாதிரி லெனினையும் கற்றறிந்த ஞானி அப்படின்ட்டுருப்பார் ஆனால் அந்த ரஷ்ய புரட்சி வந்து இந்தியாவுக்கு பொருந்தாது இந்தியாவுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து எழுதியிருப்பார் இவர் வந்து சூரியோதயம் கர்ம யோகி அந்த இதழ்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பணியாற்றியிருப்பார் அதே மாதிரி வந்து ஆங்கில இதழான யங் இந்தியா பால பாரதம் அதிலையும் வந்து பணியாற்றியிருப்பார் சக்கரவர்த்தனி அப்படிங்கிற மாத இதழ் ஸோ இதுலேயும் பணியாற்றியிருப்பார் இது என்ன அப்புடின்னா பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு இதழ் ஸோ வந்து இதையும் பார்த்தோம் அப்படின்னா தொடங்கியிருப்பார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கருத்து படம் அதாவது நம்ம இப்போ கார்ட்டூன் அப்படிங்கும் ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா கருத்து படம் அதை இந்தியாவில் முதல்ல யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா டெல்ஹி ஸ்கெட்ச் புக் அவங்க தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா பாரதியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா நாளிதழில் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அந்த கருத்து படத்தில் மெயினாக என்னென்ன தீம் என்னென்ன கருப்பொருளாக இருக்கும் அப்படின்னா வெள்ளையர் சுரண்டலை பற்றி வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார் சுதந்திர விடியல் சுதேச இயக்கம் பொருளாதாரம் இதை பற்றிலாம் வந்து குறிப்பிட்டு அந்த கார்ட்டூன் படத்தை வந்து வெளியிட்டிருப்பார் இவருக்கான சிறப்பு பெயரை யார் யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தேசிய கவி விடுதலை கவி அந்த பெயர்லாம் குறிப்பிட்டிருப்பாரு அதே மாதிரி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் வந்து பாட்டுக்குறு புழுவன் பாரதி அப்படின்ட்டுருப்பார் இவர்லாம் வந்து முதல் முறையாக கவிதையிலே வந்து சுயசரிதை வந்து எழுதியிருப்பாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திலகரோட டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டியை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட வந்தே மாதரம் பாடலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து சக்கரவர்த்தனி இதழில் வந்து வெளியிட்டிருப்பார் அதே மாதிரி வந்து வவுசி வாங்கின கப்பலை ஸோ வவுசி வாங்கின ரெண்டு கப்பலை வந்து பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வர்ணிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து லாலா லஜ்பத் ராயை பற்றி லாலா லஜுபத் ராய் தூதி லாலா லஜுபத் ராய் பிரபவம் அப்படிங்கிற மாதிரி கவிதையில வந்து பாராட்டியிருப்பார் வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் அப்படிங்கிற கலெக்டரை வந்து கொண்டிருப்பார் ஸோ இந்த சம்பவத்தை வந்து பாரதியார் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வெளியான முதல் இதழ் என்ன அப்படின்னா சுதேசமித்ரன் அதில் இவர் வந்து துணை ஆசிரியராக வந்து பாரதியார் வந்து பணியாற்றியிருப்பார் ஓகே நம்ம வந்து பாரதியாரை பார்த்தோன்னா எல்லா ஃபேக்டர் ஸோ சமச்சீர் புக்ல இருக்கிறது தமிழ் புக்கில் இருக்கிறது ஹிஸ்டரி புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லா ஃபேக்ட்டுமே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான லீடரு பேர்லாம் சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க காந்தி நேரு அம்பேத்கர் பெரியார் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நிறைய பேரோட பேர்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்கள பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து அதிகமாக வரும் நம்ம அதில் ஒவ்வொருத்தருக்கான தனித்தனியான வீடியோ வந்து நேஷ்னல் லீடர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நம்ம வந்து எல்லாரும் பார்த்தின வீடியோவும் போட்டோம் பாரதியார் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினோரு பேர் நம்ம வந்து கடைசியாக போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக வந்து படிங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இவங்களுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் வந்து டெய்லி இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் எல்லாமே குஷ்ஸாக அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஃபேக்டே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் எல்லாம் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த விடியோடு பார்ப்போம்